மேக் யுவர் மூவ். செகண்ட் வேர்ல்டு வாங்குது 1939-45. இந்த காலகட்டத்தில் ஹிட்லர் ஒரே ஆள் மட்டும் ஒரு கோடி 40 சிம்பரை கொண்டிருக்கான். ஆனால் இந்த நேரடி ஆட்சி 90 வருஷம் ஆட்சியும் சரி, கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியும் மொத்தமாக சேர்த்து 200 ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேர்த்து போனவங்க 1 லட்சம் பேர் கொடுக்க மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளாகுது. அதை கொண்டாடுற விதத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போராடின விடுதலை போராளிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை புகைப்படங்கள் வழியாகவும் குறிப்புகள் வழியாகவும் இங்கே தொகுத்து அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை பெரிய பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் எல்லாத்தையும் கலந்து அவங்க உழைப்போடு இந்த புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. விடுதலை வேள்வியில் தமிழகம் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு கேட்டவுடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈரோடு சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு பிரபலமான வக்கீலாக இருந்தவன், ஒரு 4, 5, 6 ஜூனியர் இருப்பாங்க, அப்படி தொழில் பண்ணியிருந்தவன் டெல்லி போகிறாரு. டெல்லி போய் அந்த மியூசியத்தில் பார்த்தோம்னா இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தென்னாட்டில் வந்து வாவுசி பற்றி மட்டும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் தான் செய்தின்னு தான். அதுலேருந்து போய் அப்போ தென்னாட்டில் வேறு யாருமே நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபடலையான்னு கோச்சிட்டு ஊருக்கு வந்து வக்கீல் தொழில் விட்டுட்டு 5 வருஷமாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா பூரா சுற்றி விடுதலைக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்கள வரலாற்று ஆய்வாளர்கள் மூலமாகவும் சம்மந்தமனுடைய பேரம்பேத்தையும் சந்தித்து ஒரு பேட்டி எடுத்து விடுதலை வேள்வி தமிழகம் அப்படின்னு 2-3 புஸ்தகம் போட்டிருக்காரு. அவர் பேர் ஸ்டாலின் குணசேகரன். இந்த கண்காட்சியை உருவாக்குறதுக்கு அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், வாவுசி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புகைப்படங்கள் வழியாகவும் வரலாற்று குறிப்பு வழியாகவும் தயார் பண்ணி ஒரு மொபைல் பஸ்ஸில் வச்சு அந்த பஸ் இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்கூலுக்கு போகுதுங்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வாவுசி பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். வாவுசி வந்து ஆங்கிலம் படிக்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து ஒட்டப்படாதே ஒரு தனி ஸ்கூல் ஆரம்பித்தாராம். அதுக்கப்புறம் அவர் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பாவை எடுத்து கேஸ் நடத்தினார். வெள்ளக்காரனை எடுத்து 1906 ரெண்டு கப்பல் சுதேச கப்பலை வந்து விட்டவர். அதுக்கப்புறம் கோரல் மில்லில் வந்து எல்லா 14 வயசு பசங்க 14 வயசுங்க வேலை பார்ப்பாங்க. அந்த பசங்களுக்கு காலை 5 மணிக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் 7 மணி தான், அதாவது 14 மணி நேரம் வேலை கொடுத்துருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்து எடுத்து போராடி சம்பளத்தை வந்து கூட்டி கொடுக்கணும், இந்த வேலை பண்ணி செய்கிற நேரத்தை குறைக்கணும், இதுக்கெல்லாம் போராடி அதை வெற்றி வாங்கி கொடுத்தவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவரை வந்து வெள்ளக்காரன் எதிர்த்து போராடன்னு சொல்லி அவரை கைது பண்ணி ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து கோயம்புத்தூர் சிறையில் செக்கிலுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் ரெட்டை ஆயுள் தண்டனை வரும்போது அதே வெள்ளக்கார ஒரு நீதிபதி ஒருத்தன் அவரை விடுதலை பண்ணுறான். அதனால தான் இவர் கடைசியாக ஒரு பையன் போதோன்னா அந்த நீதிபதி பேரால் வாலேஸ்வரன் பேர் வைக்கிறார். அந்த வாவுசி பற்றியெல்லாம் குறிப்புகள் வந்து இவங்க போய்ப்படமே தயார் பண்ணி இப்போ பஸ்ஸில் வந்து தமிழ்நாடு போகிறான் போகுதுங்கிறது இந்த அரசுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் இந்தியா வரலாற்று எடுத்துட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்தியா மேலே போகிறதுக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிபி 1497 போஸ்கிசியன் பாஸ்கோடக்காம கல்கட்டாவில் கள்ளிக்கோட்டை கால் வைக்கிறான். அதுக்கப்புறம் டச்சுக்காரன் வரான், ஃப்ரெஞ்சுக்காரன் வரான். இதுக்கப்புறம் கிழக்கு இந்திய கம்பெனி நல்லா ஞாபகம். இப்போ இருக்கிற ராணி பேர் எலிசபெத் ரெண்டாம், முதல் எலிசபெத் 1600 முதலாம் எலிசபெத்துடைய அனுமதியும் பேரில் காலனி ஆட்சி உலகத்தை எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடங்களையும் போய் காலவரை இல்லாமல் நீ வந்து வியாபாரம் சோப்பு சிப்பிக்கலாம் அப்படின்னு அனுப்பப்பட்டவங்க கிழக்கு இந்திய கம்பெனி. அவனுக்கு முத முதல்ல இந்தியா வந்து 1668 பம்பாய் பிடிக்கிறாங்க. 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சியில் கொடி பறக்க விடுறான். 1755 பூரி தேவங்கூட மோதுறாங்க. 1772 வேலுநாச்சியாரோட மோதுறாங்க. 1795 முத்துராமலிங்க சேதுபதியோட மோதுறாங்க. 1799 கட்டபொம்மன் மோதுறாங்க. 1801 வீரன் சின்னமலை மோதுறாங்க. 1805 வீரன் சின்னமலையை தூக்கில் போடுறாங்க. 1806 வேலூர் புரட்சி. 1857 சிப்பாய் கழகம். 1858 தான் பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி. நல்லா ஞாபகம், வெள்ளக்கார் நேரடியாக நம்ம ஆண்டது 90 வருஷம் தான். அதுக்கெல்லாம் கிழக்கு இந்திய கம்பெனி. அதுக்கப்புறம் 1908 வாவுசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் செக்கெடுக்கு போட்டாங்க. 1914 வாஞ்சிநாதன் மணிஞ்சாஜி ஸ்டேஷனில் ஆஸ்திரி சுட்டு வாய்க்குடி சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் வாஞ்சிநாதன். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1837 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. 379 பேர் சேர்த்து போயிட்டாங்க. இதை பார்த்து தான் நம்ம பாரதியடி நான்
தண்ணீர் வட்டோ வளர்த்தோம் சர்வேசாய் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்னமெல்லாம் நெய்யாக எம் உயிர் நூல் வளர்ந்த வண்ண விளக்கு இது மடிய திருவிழமோ ஓர் ஆயிரம் வண்மம் ஓய்ந்து கலந்த பின்னர் மாறாது போல் வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லும் எனும் சான்றோசர் பொய்யாமோ கர்மை விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடையில் நோவதும் காண்களையோ எண்ணத்த நல்லோர் இதயம் புழுங்கி இது கண்டத்தை செய்வோல் கலங்குவதும் காண்களையோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தில் காணாயோ என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மழியும் உங்கள் அடிமையில் மோகம் என்று எமது அன்னைக்கு இளவங்கள் போகும் என்று எமது இன்னர்கள் தீர்ந்து போய்யாமல் பாடினான். இப்படி பாடி நிறைய ஞாபகம். செகண்ட் வேர்ல்டு வாங்குது 1939-45. இந்த காலகட்டத்தில் ஹிட்லர் ஒரே ஆள் மட்டும் 1,40,000 பேர் கொண்டிருக்கான். 15 லட்சம் குழந்தைகளில் 14 வயசு 18 வயசு குழந்தை கேஸ் சம்பளம் நிர்மாணப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நேரடி ஆட்சி 90 வருஷம் ஆட்சியும் சரி கிழக்கு நிகழ்ச்சி ஆட்சியும் மொத்தமாக சேர்த்து 200 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேர்த்து போனவங்க 1,00,000 பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கத்தி ரத்தம் இல்லாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை பற்றி பாதை பாடினான். வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்க்கை வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று பாடினான். அந்த மனிதன் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கி 75வது ஆண்டு விழா. இதை கொண்டாடுவதற்காக நம்ம தமிழக அரசு அற்புதமான ஒரு புகை கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. குழந்தைகள் நாட்டு பற்றி வேணும்னா சத்தியமாக இந்த கண்காட்சி தவறாமல் எல்லோரும் பார்க்கணும். வணக்கம். Luxembourg, make your move.